வெல்கம் டு கப்பாக் மெட்டர்ஸ் ஃபேக்டரி. எல்லாரும் சம்மர் லீவ் முடிஞ்சு இதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜ் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களோட ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. இப்போ யாராருக்கு என்னென்ன பெட், அதாவது இப்போ புதுசாக காலேஜில் போய் சேர்ந்துட்டு ஹாஸ்டலில் படிக்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறீங்க, இல்லைனா புதுசாக நான் வேலை செய்ய போகிறேன், வேலை வெளியூரில் தங்கி அப்படி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன பெட்லாம் தேவைப்படும், நம்மள்கிட்ட என்னென்ன இளவு மஞ்சு பெட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்றா தெளிவாக இப்போ ஷார்ப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேட்டில் இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கிறது குல்ட் டைப். குல்ட் டைப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நார்மலாக அந்த ஃபோம் பெட்டோ இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே வச்சிருக்கிற பெட்டு எங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகுது, இல்லைனா இளவு மஞ்சள் பெட்டு கொஞ்சம் சப்பையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் இந்த மாதிரி குல்ட் டைப் மாடல் பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ச் திக்னஸ் தான் இருக்கும் இது உங்களுக்கு. இதை பாருங்க, நல்லா தெரியும். இதை வந்து நீங்கள் அந்த பெட்டுக்கு மேலே போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் இஷ்யூ வரவே வராது. அதுவும் இந்த சம்மரில் அதிகபட்சமாக ஹீட் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ சென்னையோட வெயில்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் ப்ராப்ளம் வரவே வராது. இது பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் 2 சிங்கிள் சைஸு, அதாவது 3x6.5 சைஸில் இருக்கும் இது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இது வந்து டெலிவரி நம்ம பண்ணுறதுல கஸ்டமர் நேராக வந்து எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் வரமுடியாத பட்சத்தில் நீங்கள் டெலிவரி வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு சார்ஜஸ் பே பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு டெலிவரி பண்ணிடலாம். இதே குல்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா 4 அடியும் இருக்குது. 4 அடின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4x6 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 48x72 அப்படின்ற சைஸில் இருக்கும். அது தாராளமாக 2 பேர் படுக்கலாம். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3000 வரும். இதுலேயே குயின் சைஸ் இருக்குது 5x6 சைஸில், அது பார்த்தீங்கன்னாக்கா 4000 வரும். இதோ இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பேக் பண்ணியே நம்ம அனுப்பிச்சிருவோம். பாருங்கள், இது என் சைஸுக்கு இருக்குது. இந்த மாதிரி பேக் பண்ணியே உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மடித்து இந்த மாதிரி பேக் பண்ணி மறுபடியும் ஓரமாகவே எடுத்து வச்சிடலாம். குல் டைப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதே 6 அடியிலும் இருக்குது. என்ன சைஸில் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம ஓனாக பண்ணுறது, அதனால நீங்கள் என்ன சைஸில் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுன்னு வாங்க. ஹாஸ்டல் பெட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 3x6 சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ பஞ்சு இருக்கும். பஞ்சு எல்லாமே பியூர் இளவு மஞ்சி. இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் நம்ம தச்சு கொடுத்துரும், உங்களுக்கு விலகாமவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் யூசேஜ் இல்லை இந்த பிஜியில் பண்ணுறவங்க, இல்லை நம்ம நார்மலாகவே நான் ஃப்ளோரில் போட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். இதில் வந்து ஹீட்டுன்றதே வராது. இளவு மஞ்சி எப்பயுமே ஹீட்டுன்றது வரவே வராது. அதே மாதிரி தண்ணியே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் தண்ணி என்ன தான் ஊற்றினாலும் இளவு மஞ்சளில் தண்ணி உள்ளே போகாது. நம்ம மேலே யூஸ் பண்ணுற துணியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூர் காட்டன் தான், நல்ல காட்டன் தான் உங்களுக்கு. இது நம்ம மேலே யூஸ் பண்ணுறக்கூடிய துணி, சீக்கிரமாக கிழியவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் இஷ்யூவும் வராது இதில் துணியிலையும் உங்களுக்கு. அதே மாதிரி உள்ள டஸ்ட்ன்றது போகவும் போகாது, உள்ளே இருக்க அந்த பஞ்சு வெளியே வரவும் வராது. இதுதான் ஹாஸ்டல் பெட்டு யூஸ் பண்ணுறது. இந்த ஹாஸ்டல் பெட்டை நீங்கள் வந்து நார்மலாகவே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 அடினா 3000 வரும். இதே 2.5 அடி. இதோ பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து 2.5 அடி. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். இதுவும் டெலிவரி நம்ம பண்ணுறது இல்லை, கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டெலிவரி வேணும்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் பெட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே 6 இன்ச் திக்னஸில் பண்ணுறோம். 6 இன்ச் திக்னஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது லைஃப் உங்களுக்கு 5 வருஷம் கேரண்டியாக வரும். இதுவே நீங்கள் 6 இன்ச்சில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் கன்ஃபார்ம் உங்களுக்கு லைஃப் வரும். இது சிங்கிளில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் திக்னஸ் உள்ளது. இதை பாருங்கள், திக்னஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். பாருங்கள், 6 இன்ச் திக்னஸ். இது நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு லைஃப் வந்து 10 வருஷம் வரும் உங்களுக்கு. நம்ம வாரண்ட்டி இதுக்கு பண்ணி வரோம். இதோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நான் வாரண்ட்டி கொடுத்துட்றேன். இது வந்து டெலிவரி நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிடுறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5500 ரூபாய். இது கூட நான் ஒரு பில்லவும் கொடுத்துட்றேன். இது கூட மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்ன ஹாஸ்டல் 2.5 அடியாக இருக்கட்டும் 3 அடியாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே நான் பில்லோ ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். ஒரு பில்லோ உங்களுக்கு நான் கன்ஃபல்சரி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், நீங்கள் இதை மடிக்க முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ இருக்கும். இதில் 10 கிலோ பஞ்சை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வச்சு ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விலகாது. இப்போ இந்த பக்கம் நான் ஒரு பாக்ஸை வச்சு நான் தச்சு பஞ்சை ஃபில் பண்ணிட்டேன்னா, இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்ட பிறகு தான் அடுத்து வருவேன் நான். இது ஃபுல்லாக தச்சிட்ட பிறகு தான் இப்படி வருவேன், இது ஃபுல்லாகவே வந்துடும். இந்த 5 வருஷம் வாரண்ட்டி நான் எதுக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, துணி நஞ்சு கிழிஞ்சிட்டாலோ இல்லை ஸ்டிச்சஸில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுனாலோ இல்லை நம்ம யூஸ் பண்ணால் பல்ல விழுந்துடும், அப்படி பல்ல உங்களுக்கு விழுந்துட்டாலோ நாங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்றோம்.
வாரண்டிக்கு நீங்க இதுதான் நான் பில்லு மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, இதுல டேக் நம்ம வச்சிருப்போம், நான் உங்களுக்கு டேக் காட்டிடுறேன். இந்த மாதிரி டேக் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், நீங்க அந்த டேக்ல இருந்து நான் கூட்டாலே நம்மளுக்கு போதும், நம்ம வந்து வாரண்டி பண்ணி கொடுத்துடலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய். இது மாதிரி இந்த ஒரு கலர் தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது, இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு 10-15 கலர்ஸ் இருக்கு. இந்த கலர் வேணாம் எனக்கு புதுசா செஞ்சு கொடுங்க, வேற கலர்ல செஞ்சு கொடுங்கனாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். இது சைஸ் பாத்தீங்கன்னா 3x6, அதாவது 36x72, 3 காரைக்கால் இருக்கு, 3 கார் இருக்கு, என்ன சைஸ் வேணா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கஸ்டமர்ஸ் எனக்கு இதோட சின்ன சைஸ்ல வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 4 அடி, இதுதான் 4 அடி, அதாவது 4x6, 4x6, 4x6.5 எல்லா சைஸ்லயுமே இருக்கு. இதோட திக்னஸும் 6 இருக்கு. 6 மட்டும் தான் திக்னஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 7 பண்ணுவோம், 8 பண்ணுவோம். நம்ம அதிகபட்சமா 8 இன்ச் திக்னஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 8000 ரூபாய். இதுக்கும் நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் டெலிவரி பண்ணி கொடுத்துறேன், 2 பில்லு உங்களுக்கு கொடுத்துறேன். பில்லு ஒன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா 1 கிலோ பஞ்சு போட்டு உங்களுக்கு நல்லா ஹார்டாவே கொடுத்துருப்பேன். ஏன் ஹார்டா இருக்கிற மாதிரி டைட்டா இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, நான் உங்களுக்கு சாஃப்டா போட்டு கொடுத்தேன்னா சீக்கிரமா சப்பே ஆயிடும், அப்படி சப்பே ஆயிட்டுனா உங்களுக்கு யூஸே கிடையாது. இது இந்த மாதிரி நான் டைட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு லைஃப் எக்ஸ்ட்ரா வரும், அதனால தான் நான் டைட்டா போட்டு கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா 1 கிலோ பஞ்சு இருக்கு. மேலே போட்டுக்கிற துணி நீங்க என்ன பெட்டு சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு மேட்சாவே போட்டு கொடுத்துருவேன். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 8000. இதுவும் உங்களுக்கு 6, 7, 8 எல்லா இன்ச்சஸ்லயும் கிடைக்கும். என்ன சைஸ்ல கேட்டாலும் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். கலர்ஸும் நீங்க என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குயின் சைஸ், இதுதான் குயின் சைஸ். குயின் சைஸ் தான் 5x6.5, 6, 6.5 எல்லா சைஸ்லயுமே இருக்கு. அதே மாதிரி திக்னஸும் 6, 7, 8 இருக்கு. இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாராளமா 3 பேர் படுக்கலாம். நீங்க இந்த நீட்ல படுத்தாலும் சரி, இந்த நீட்ல படுத்தாலும் சரி, தாராளமா 3 பேர் படுக்கலாம். இது கூட உங்களுக்கு நான் 2 பில்லோ கொடுத்துட்றேன். இதுல வந்து 20 கிலோ பஞ்சு இருக்கும். இது போக 2 பில்லோ கொடுத்துட்றேன். 2 பில்லோன்னு 1 கிலோன்னு சொல்லிட்டு 2 கிலோ, மொத்தமா 22 கிலோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா 10000 ரூபாய் ஃப்ரீ டெலிவரி. ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றேன், 5 வருஷம் வாரண்டியும் நான் பண்ணி கொடுத்துட்றேன். கலர்ஸும் நீங்க என்ன கலர்ஸ் கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் கஸ்டமைஸ்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ நீங்க புது இப்போ ரெடி ஸ்டாக்ல இருக்கு, நீங்க நேரா ஷாப் வந்து ரெடி ஸ்டாக்கா இருந்துச்சுனாக்கா நீங்க உங்களுக்கு நான் அடுத்த நாள் 1 டே டெலிவரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். அப்படி எனக்கு நீங்க புதுசா செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 டேஸ் ஆகும். 5 டேஸ் பார்த்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபில் பண்றது, துணி தச்சு இது பண்றதுக்கும், அதுக்கு முன்னாடி எடுத்த ஆர்டர் தச்சுட்டு இருப்போம், அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அந்த 5 டேஸ்ன்றது. அந்த 5வது நாள் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். இது குயின் சைஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 6, 7, 8 இருக்கு. இப்ப 6x6 இதுல பாத்தீங்கன்னா ரேட் வந்து 10000. இதே 7 இன்ச் போடும்போது எக்ஸ்ட்ரா 5 கிலோ நம்ம ஆட் பண்ணுவோம், அதுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா 12000. 8 இன்ச் போகும்போது கூட ஒன்று 5 கிலோ நான் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன், அதுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா 14000 நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். குயின் சைஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிங் சைஸ், இதுதான் கிங் சைஸ். 6x6.5, 6.5, 6 எல்லா சைஸ்லயும் இருக்கு. இதுவும் 6, 7, 8 திக்னஸ்ல எல்லாமே இருக்கு. இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 12500. இதுல வந்து நான் 3 பில்லோ கொடுக்குறேன். இதுல நீங்க தாராளமா ஒரு ஃபேமிலியே படுத்துக்கலாம், 3-4 பேர் இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா படுத்துக்கலாம். 4 இதுக்கு வந்து நான் 3 பில்லோ பண்ணி கொடுத்துறேன், 1 கிலோன்னு சொல்லிட்டு 3 கிலோ அதுலயே வந்துடும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னாக்கா 25 கிலோ இருக்கும். இது போக போகும்போது எக்ஸ்ட்ரா 6, 7, 8 போகும்போது 7 கிலோ போடும்போது 8 கிலோ நான் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன், 8 இன்ச் போகும்போது அது கூட 8 கிலோ நான் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். அப்படி நாங்கள் சேர்க்கும் போது ரேட்டு பாத்தீங்கன்னா 12500. இதோட ரேட் 6 இன்ச் திக்னஸ், 7 போகும்போது 14500, 8 போகும்போது 16500 நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதுவும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிடலாம். டெலிவரி நீங்க எங்க இருந்து கேட்டாலும் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். நீங்க சென்னையா இருந்தீங்கனாக்கா ரெடி ஸ்டாக்கு உங்களுக்கு ஓகேனாக்கா நான் இன்னில இருந்து நாளைக்கு டெலிவரி பண்ணிடுவேன். இல்ல நீங்க சென்னை தாண்டி வேற ஏரியான்னு சொன்னும் போது நான் இதுல பார்சல் போட்டு அனுப்புற மாதிரி இருக்கும், 1 டே 2 டேஸ் ஆகும். இதோட ரேட்டுனா 12500. 6 இன்ச் திக்னஸ்னா 12500. அப்படியே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேரும்போது 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். இது நம்ம கிட்ட இருக்க பெட்டுங்க. இது வந்து இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் நான் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நீங்க என்கிட்ட வாங்கணும் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க மத்த கடையில போயிட்டு நீங்க வாங்குனீங்கன்னா அவங்களா செய்வாங்களான்னு தெரியாது. இப்ப நீங்க வேற பெரிய பெரிய ஷாப்ல நீங்க போயிட்டு வாங்குனீங்கனாலும் அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரேட் வந்து இதே ரேட்டு தான் கொடுப்பாங்க, ஆனா உள்ள இளவு மஞ்சதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஏன்னா இது கிழிச்சு பார்க்கவும் பிரிச்சு பார்க்கவும் முடியாது, ஏன்னா எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் சைடு க்ளோஸ்ல தான் வரும். இப்ப நீங்களும் அதே மாதிரி தானே பண்றீங்க, உங்களை மட்டும் எப்படி நம்புறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க வந்து டைரக்டா நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பக்கத்துல இங்க, அதாவது இப்ப நம்ம ஷாப்பு பாத்தீங்கன்னாக்கா தாம்பரம் செம்பாக்கத்துல இருக்கு. அதே செம்பாக்கத்துல இருந்து ஒரு ஸ்டாப் தள்ளி போனீங்கன்னா கௌரிவாக்கம், அங்க பாத்தீங்கன்னா நம்ம குடோன் வச்சுட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்காக மெத்த நான் போடும் போது நீங்க நேரம் வந்து விசிட் பண்ணி பாத்துட்டு போயிடலாம். முழுக்க முழுக்க இளவு மஞ்சள் மட்டும் தான் போடுவோம், உங்க கண்ணு எதிர்க்கே நான் போட்டு தரேன். அதுக்காகவே நீங்க நம்ம கிட்ட வந்து வாங்கலாம். இப்ப நீங்க வாரண்டி, அதே மாதிரி வாரண்டி கேட்டீங்கன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, வாரண்டி பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கடை நாங்க வச்சுட்டு இருக்கோம், செய்யறது பாத்தீங்கன்னா வேலூர், ஈரோடு அந்த பக்கம் சொல்லுவாங்க, ஆனா எடுத்துட்டு போக முடியாது, அவங்க போயிட்டு வாரண்டி அவங்களால பண்ணி தர முடியாது.
இப்போ இதுவே நம்ம இங்கே குடோன் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வாரண்டின்னு ஒன்று கேட்டீங்க, இன்னைக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி சப்பே ஆகிடுச்சு, எனக்கு பஞ்சு ஃபில் பண்ணணும், துணி கிழிஞ்சிருச்சு, தச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் பெட்டை நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தச்சு எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுத்துருவோம். அதனால் வாரண்டியும் எங்களால் ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும். மற்ற ஷாப்லலாம் இதெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி இந்த ரேட்டுக்கு நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கனால வேறு ரேட்டு எல்லாருமே நான் சொன்ன ஹாஸ்டல் பெட்டு நான் உங்களுக்கு 2500 ரூபாய் சொன்னேன். இதே நீங்கள் வெளியே போனீங்கன்னா 2 இன்ச் திக்னஸ் தான், அதுவே 3000 சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் நல்லாவே சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம கடைக்கு வாங்க. நாங்கள் நம்பர் கீழே இல்லை ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் காலோ இல்லை மெசேஜோ பண்ணி எங்கள்கிட்ட கேளுங்க. இன்னும் வேறு 3 டீட்டெயில்ஸ்லாம் தேவைன்னா ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ கேட்டிங்கன்னா நான் அது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். ஓகே, தேங்க்யூ.